அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கிதியோன் ஆண்டவரை சந்திக்கிறான். சந்தித்த பிறகு பயப்படுகிறான். என்ன, கர்த்தரை முகமுகமா சந்தித்தவன் மரித்து போவான் என்ற பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கான்செப்ட் இருந்தது அவங்களுக்குள்ள. ஆகவே பயந்து, ஐயோ முகமுகமா சந்தித்தேனே செத்து போயிருவேன். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ சாக மாட்டே, உனக்கு சமாதானம். சமாதானங்கிற வார்த்தைக்கு மூணு அர்த்தம் இருக்குது: நிறைவு, ஆரோக்கியம், செழிப்பு. இப்ப கிதியோனை பார்த்து சொல்றாருன்னா கர்த்தரே சொன்ன வார்த்தைன்னா எத்தனை அற்புதமான வார்த்தைங்க. அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். இத்தனை சந்தேகம் இருந்தாலும், பலகீனம் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன். இவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீ கூட இருந்த அதெல்லாம் நடக்குமா, அப்படியாச்சு இப்படியாச்சு. நம்புவதற்கு பதில் எதிர்த்து பேசுறார், நம்புறதுக்கு பதில் பிரச்சனையே பேசுறார். ஆகிலும் இத்தனை நடந்தாலும் அத்தனைக்கும் கர்த்தர் கிதியோனுக்கு உதவி செய்கிறாருங்க. என்ன இதுல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்றாருன்னா, கர்த்தரி பிள்ளைகள், நீங்கள் தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டக்கு நீங்கள் அப்படியே அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து விட்டால், கர்த்தர் சொல்கிறார் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு கடினமானது என்று ஒன்றும் இல்லை. இந்த மனிதன் கிதியோன் அப்படி அர்ப்பணித்தார். கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பெரிய காரியம். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று மீதியானை முறியடித்தார். அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, அப்படியே ஒரு சிறுபிள்ளை போல் ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் அவருக்கு கடினமானது என்று ஒன்றும் இல்லை. சாராள பார்த்து சொல்றாருங்க, ஆதியாகமம் 18:14 வாசித்து பாருங்க, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மத்தேயு 19:26 என்ன சொல்கிறது? மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆக கர்த்தர் சொல்றாரு அவருக்கு கடினமானது என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தரால் ஆகும். எல்லாம் கர்த்தருக்கு லேசான காரியம், விசுவாசித்தா அப்படியே நடக்கும். கர்த்தர் எத்தனை நல்லவர் ஐயா, கர்த்தர் உங்களோடு கொடுப்பார். நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துகிற நல்ல தேவன், நமது தகுதியினால் அல்ல, நம்மேல் வைத்த இரக்கம் கிருபை. ஹலேலூயா, ஹலேலூயா.